ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு த ஷோ. இது கொஞ்சம் காஃபி நிறைய சினிமா. இன்னைக்கு நம்ம கூட கன்னி மாடம் டீம் வந்திருக்காங்க. ஸோ டீமோட தலைவர் கேப்டன் நம்ம போஸ் வெங்கட் சார், வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பர். அண்ட் உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நான் தப்பிச்சுதான், எனக்கு சந்தோஷமா இருக்கு. அவங்ககிட்டேருந்து இப்போ தான் ஃபஸ்ட்டே வெளியே வந்திருக்கு. ஒரு வருஷம் அவங்களோட இருந்துட்டு இப்போ நான் உங்கள் சைடு வந்திருக்குது, எனக்கு தான் ஹாப்பி. அண்ட் போஸ் வெங்கட் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு, ஒரு நல்ல ஒரு ஃபெமிலியரான ஆர்டிஸ்ட்டு, பன்முக கலைஞன், அதை தாண்டி ஒரு பெரிய டப்பிங் ஆர்டிஸ்ட், அதை தாண்டி இப்போ வந்து அகைன் ஒரு டைரக்டர், ஒரு அவதாரம். எப்படி இந்த பயணத்தை பற்றி சொல்லுங்களேன். டைரக்ஷன் ரொம்ப நாளாக ஆசை தான் அது. அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு நான் திருமுருகன் சார் கூட ஒர்க் பண்ண காலத்துலேருந்தே முன்னாடி நடித்தாலும் இமீடியட்டாக பின்னாடி போய் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம். அப்புறம் பாரதிராஜன் சார்ட்ட நடிக்கும்போது அதுதான், சுந்தர் சார்ட்ட நடிக்கும்போது, அண்ட் பிரபு சாலமன் சார், கே வி ஆனந்த் சார், இவங்க தான் நமக்கு குரு. அண்டு அவ்வளோதான், யார் உங்களுக்கு குரு, யார் யார்கிட்ட ஒர்க் பண்ணிங்கன்னா அச்சுனோத் வரைக்கும் இவங்க எல்லோரையும் தான் நான் சொல்ல முடியும். ஸோ அவங்க பின்னாடி தான் நிறைய ஒர்க் பண்ணேன் நான். முன்னாடி நடித்தாலும் உடனே இம்மிடியட்டாக பின்னாடி அவங்களோட ஸ்கிரிப்டில் உட்கார்ற ஒரு கேரக்டராக இருந்ததுனால படம் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருந்தது. பட் ஆனால் என்ன சொல்லணும், மெட்ராஸ் வந்து இறங்கினப்போ நீ நடிகனாவியா டைரக்டர் ஆவியான்னு கேட்டால் 50-50 தான் நான் ஆரம்பித்தேன். அண்ட் வந்து இப்போ டைரக்டர் ஆகணும்னா இது எதிர்பார்க்காத ஒன்று தான், இவர் டைரக்டர் பண்ணுறப்பார் தலைவர் அப்படின்றது. இதுக்கான ஆசையில் ஹோம்ஒர்க் வந்து நீங்கள் பண்ணிட்டே இருந்தீங்களா பேரலாம் நடிக்கும் போது? இல்லையா, நான் இப்போது சாருக்கு நான் ஸ்கிரிப்ட் சொல்லும்போதே பவுண்டர் ஸ்கிரிப்ட் தான் கொடுத்தேன். லைக் அதே மாதிரி இப்போ எனக்கிட்ட எப்பவுமே ஒரு 4-5 பவுண்டர் ஸ்கிரிப்ட் இருக்கும். அப்போ பவுண்டர் ஸ்கிரிப்ட்னாவே அது ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸ் ஒர்க் பண்ணால் தான் இந்த மாதிரி படங்களை வந்து நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அது லைக் எப்படி எப்படி சொல்கிறது, நான் மெட்டி ஒலி நடித்த காலத்துலேயும் ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக. அண்ட் மெட்டி ஒலி நீங்கள் சொன்ன உடனே இன்னொன்னா, மெட்டி ஒலிக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தீங்க கொன்னால் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதோட நிறைய இதுதான் இது இதில் தெரியுது. பொதுவாகவே முதல் படம் எடுக்கிறவங்க வந்து அங்கே வசிக்கக்கூடிய பகுதியை பற்றி படம் எடுப்பாங்க, இல்லை அவங்க ஊரை பற்றி படம் எடுப்பாங்க, இல்லை அவங்க சந்தித்த ஒரு பெரிய இதை பற்றி எடுப்பாங்க. நான் வந்து ஆட்டோ டிரைவராக இருக்கும்போது நான் சந்தித்த உண்மையிலே பக்கத்தில் இருந்து பார்த்த ஒரு காதலை நான் படமாக எடுத்திருக்கேன். ஸோ அது பேசிக்காக அந்த இது வந்து இன்ஸ்பிரேஷன் அங்கேருந்து வந்தது தான். ஆமாம், அவர் தான் ஹீரோ பண்ணியிருக்காரு அந்த ஆட்டோ ஓட்டுறாரு. ஆக்சுவலாக அவர் தான் நான். இந்த மாதிரி ஆட்டோ டிரைவர்லாம் மெட்ராஸில் எங்கே பார்க்க முடியுது? ஆப்பிள் படம் இல்லை இல்லை அப்படி தான். நீங்கள் படம் பாருங்க, நான் அப்படி இருக்க மாட்டேன். ஃபுல்லாக மாற்றிட்டோம். நான் பியூட்டிஃபுல் ஆக்டர், நல்லா அவரும் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. நான் ஆட்டோ ஓட்டும்போது எப்படி இருந்தோனோ அதே மாதிரி நடிச்சிருக்காரு. அண்ட் ப்ரொடியூசர் நடிச்சிருக்காரா படத்தில்? பயங்கரமாக இருக்காரு. இல்லை, அவர் ஒரு ஷாட் கூட நடிக்க மாட்டேன்ட்டார். டப்பிங் மட்டும் பண்ண வச்சேன், ஏன்னா சென்டிமெண்ட்டாக ஒரு வாய்ஸ் இருக்கட்டுமேனுட்டு. பட் சாரும் ஆக்சுவலி நடிக்கிற ஆசை உள்ள ஒருத்தவங்க தான். பட் இந்த கதையில் அவ்வளோ சூட்டபுளான திங்ஸ் இல்லை. சார் நடித்தானா அஜித் சாரோட டானாக தான் நடிக்கணும் அந்த மாதிரி. சச் அ நைஸ் ப்ரொடியூசர். இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சா நம்ம எந்த தொந்தரவும் இல்லாமல் படம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நான் ஆக்சுவலாக கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே தான் என்னன்னா, இந்த மாதிரி ரொம்ப சிரமப்படுற எல்லா டேரக்டர்ஸ்க்கும் நீங்கள் நல்லா கும்பிட்டுக்கோங்க, அசீர் சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் வரணும்னு சொல்லுவேன் நான் கண்டிப்பாக. அண்ட் ஹீரோயின் பற்றி சொல்லும் போது, வரும்போதே பேசவே இல்லாமல் வந்தாங்க, இங்கே வந்தால் பேசவே ஆரம்பித்தாங்க. அதான் அவங்க வந்து சிவாஜி சார் சொல்லுவார்ல, முருகன் வந்து நின்றுட்டு இருப்பார், வார்த்தை வராது. அப்போ வந்து அம்மா அப்படி பாட்டே பாடிடுவார் கொஞ்ச நேரத்தில். அந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்துட்டு ஒரு வார்த்தையும் வரல, அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பேசி நாங்கள் தான் பேசி சொல்லி கொடுத்தோம். அம்மாவே நான் தான் சொல்லி கொடுத்தேன். சொல்லுங்க அப்புறம், நீங்க எப்படி இந்த படத்துக்குள்ள வந்தீங்க? உங்களோட நீங்களாம் ஏன் வந்தீங்க? அதெல்லாம் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு படம், நீங்களாம் ஏன் வந்தீங்க சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு கதை பண்றேன்னு வந்து சொன்னாரு, என்கிட்ட சொல்லலை, அம்மா கிட்ட சொன்னாரு. அம்மா வந்து ஃபர்ஸ்ட்டு அவங்களும் வந்து என்கிட்ட சொல்லலை. ஸோ அவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி ஓகே ஓகே பண்ணலான்ற ஒரு சுச்சுவேஷனில் என்கிட்ட அப்புறம் சொன்னார். ஓகே, நான் வந்து பெருசாக ஒன்றும் கேட்கல, அம்மா தான் கேட்டாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது, எனக்கு ரொம்ப என்னோடய கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனால் உங்கள் கேரக்டர் பற்றி சொல்லுங்கள். லவ் ஸ்டோரி, ஆட்டோ டிரைவர், உங்களுக்கு என்ன மாதிரியான கேரக்டர், எப்படி இந்த லவ் ஃபார்மேஷன்? லவ் ஃபார்மேஷன் வந்து சொல்லுங்களேன். இல்லை, ஒரு ஆட்டோ டிரைவர் வாழ்க்கையில் அவன் சந்திக்கிற நிகழ்வுகள் தான் இது. ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற நிகழ்வுகள் தான், அவன் என்ன சந்திச்சான்றது தான் வந்துட்டு கதை. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல, சடனாக வந்துட்டு அவன் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் அவனை அவன் வாழ்க்கையில் அவனை தேடி வரும். அவன் அதை எப்படி ஃபேஸ் பண்ணான், அவனுக்கு பின்னாடி என்ன இருக்குது, அவன் வாழ்க்கையில் பின்னாடி என்ன இருக்குது, அவன் ஃபேமிலி, அவனோட முன்னாடி இருந்த லைஃப் என்ன இருக்குது, இதுதான் அந்த கேரக்டர். அது இந்த சைனாவில் வந்து குழந்தைகள் ரொம்ப ஏர்லியராக ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. அந்த குழந்தைங்க ரொம்ப சிரமப்படும். ஆக்சுவலாக ஒரு 20 வயசு குழந்தை பண்ண வேண்டியதை 3 வயசு குழந்தை கொடுப்பாங்க, கொடுத்துருவாங்க. அது மாதிரி இந்த சின்ன பையனுக்கு தூக்கி பெரிய வெயிட்டை கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு நம்ம நான் சேம் டைம் கொடுத்துட்டு நம்ம ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தேன். நான் ரொம்ப கிரகிச்சு ஆக்ட் பண்ணார். ஆக்சுவலாக ஏன் சொல்ல முடியலன்னா, இது என்ன சொன்னாலும் கதையாக இருக்கும், அதனால் கொஞ்சம் யோசிக்கிறாருன்னு நினைக்கிறேன். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்கிற ஒரு ஸ்கிரிப்ட்.
ஒரு பெரிய கேரக்டர் கொடுத்தேன். நான் எனக்கு சந்தேகமே இல்லை. ப்ரொடியூசர் மட்டும் என்கிட்ட கேட்டாங்க, ஸ்ரீராம் தான் வேணுமா இல்லை இந்த கதைக்கு மெச்சூர்டா இன்னும் கொஞ்சம் ஒரு 5-10 வயசு கூட உள்ள ஆள் எடுத்துக்கிறியா அப்படின்னு கேட்டாரு. நான் சரி இல்லை சார் வேண்டாம், இவர் கரெக்டாக இருப்பார், இவரை நான் அந்த 5-10 வயசை நான் ஏற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உடம்பு போட வச்சு அதுக்கு ஹேர் ஸ்டைல்லாம் மாற்றி வேறு மாதிரி செட் பண்ணி ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணார் அந்த கேரக்டரை. ஆக்சுவலாக அந்த கேரக்டர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், கஷ்டம், ரொம்ப அழகாக பண்ணார். அண்ட் வந்து இப்போலாம் வர படங்களுக்கு வந்து பேசிக்காக இன்னொரு ஐடென்டிட்டியாக இருக்குது, மியூசிக், மியூசிக் அண்ட் பாடல்கள். அண்ட் இந்த படத்துக்கு ஒரு இந்த சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருந்தீங்க, ரொம்பவே ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட், பெரிய ஹிட், பெரிய ஹிட்டு, பெரிய வியூவர்ஸ் இருக்காங்க, பெரிய சப்போர்ட் இருக்குது, பெரிய பெரிய இயக்குநர்கள் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி என்னையா நான் சிம்பிளாக எதிர்பார்த்தா வேறு மாதிரி பண்ணியிருக்கியா, நல்லா இருக்கியா, ஒரு பாட்டை உடனே கேட்டோன்னே கேட்சியாக இருக்குது, யார் மியூசிக் டைரக்டர் அப்படின்னாங்க. ஸோ ஒரு மியூசிக் டைரக்டருக்கு ரொம்ப மஸ்ட்டாக இருக்கிறது பாட்டை கேட்டோன்னு யாரு அப்படின்னு கேட்கறது. இனிமே நீங்க கேளுங்க, அவர் அதே தான், அதே தான், பாட்டை கேட்டோன்னு யார் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு கேள்வி வந்துச்சு. அந்த மியூசிக் டைரக்டர் இவர் தான். நான் ஒன்னு மட்டும் சொல்லிடுறேன், இவர் மியூசிக் டைரக்டர் ஆகிறதுக்கு மியூசிக் கற்றுக்கிட்டாராலே இல்லை, அப்போ ஃபேமஸான மியூசிக் டைரக்டர்லாம் பார்த்தாங்க, எல்லாம் குண்டா இருந்தாங்கன்னு வீட்டு போட்டுருக்காரு, அதுக்கப்புறம் தான் மியூசிக் கற்றுக்காரு. ஆனால் இம்மானி இழைச்சிட்டாரு, இப்போ இவரால் இழைக்க முடியல. இது என்ன உள்ள விவரம் சொல்லுங்க. எது போய் சார், வெயிட்டை பற்றியா? வெயிட்டை பற்றி சொல்லுங்க ஃபர்ஸ்ட், மியூசிக் பற்றி அப்புறம் பேசிக்கலாம். வெயிட் எப்போ எப்பயுமே இப்படிதான் சார், சின்ன வயசுலேருந்தே கொண்டு தான். சரி சொல்லுங்க, நீங்கள் வந்து எப்படி இந்த படத்துக்குள்ளே வந்தீங்க? இந்த படத்துக்குள்ளே பல வருஷமா இருக்கேன் நான் இந்த கதைக்குள்ளே. நிறைய கம்போஸ் பண்ணியிருக்கோம் இந்த மூவிக்காக. கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸாக எனக்கு இந்த ஸ்டோரி சார் சொல்லியிருக்காரு. ஸோ கேட்டு இது அவர் பின்னாலே வந்த இந்த கதை பின்னாலே. அண்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது, இந்த படம் பண்ணி முடித்தோன்னு எனக்கு ரீரெக்கார்டிங் வரும்போது அவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே எடுத்திருக்காருங்கிறதா எனக்கு பெரிய ஆச்சரியமோ ஒரு சந்தோஷமோ. ஸோ தட் இஸ் ப்ளஸ் அதனால் ரீரெக்கார்டிங்கும் நல்லா வந்திருக்கு. சாங்ஸ் கண்டிப்பாக நான் ஃபுல் கிரெடிட் அவர் தான் கொடுப்பேன், ஏன்னா கம்போஸ் பண்ணுறது நான் தான், பட் அதுக்கு பின்னால் என்ன வேணும், என்ன அழகாக டியூன் வேணும் அப்படிங்கிறது கேட்டு வாங்கினது அவர் தான். அப்புறம் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, ஒரு அருமையான டியூன் வாசித்தேன், அப்பா இந்த டியூன் ஓகேன்னு அவரும் கேட்கும் போது தலை ஆட்டிகிட்டே இருந்தார், ஆ ஓகே இது பிடிச்சி போச்சு அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம். லாஸ்ட்டில் வந்துட்டு நல்லா இருக்கு, ஆனால் நான் கேட்டது இது இல்லை வேறு போகலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்தது தான் எல்லா டியூன்ஸுமே. அண்ட் ரொம்ப முக்கியமான நபர் ஒரு படத்துக்கு ப்ரொடியூசர், டைரக்டர் எப்படி உருவாராங்கன்னு எங்களுக்கு தெரியும், ஹீரோ எப்படி உருவாராங்கன்னு தெரியும், அந்த ப்ரொடியூசர் மட்டும் எப்படி உருவாராங்கன்னு எங்களுக்கு தெரியவே. ஸோ ப்ரொடியூசர் எப்படி உருவாகிறீங்க, எப்படி இந்த படம் எடுக்கணும்னு முடிவு பண்ணீங்க அது சொல்லுங்க. ப்ரொடியூசர் உருவாகிறீங்கள, நான் வந்து எப்போவுமே ஒரு படம் பண்ணுறதுக்கு யோசிக்கும் போது அதோட கண்டென்ட்டு தான் நான் வந்து எப்போவுமே பார்க்குறது, நடிக்கிற ஆள் யார் அதெல்லாம் வந்து நமக்கு அப்புறம் தான். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோரி, அது பிடிச்சிருச்சுன்னா எப்போ நம்ம ஆரம்பிக்கலாம் தான் யோசிக்கும், அதுக்கப்புறம் வந்து வேறு எதுவுமே யோசிக்க மாட்டேன், அது என்ன பண்ணலாம் இது பண்ணலாம் இதெல்லாம். இவர் வந்து எங்கிட்ட வந்து இந்த படத்தோட ஸ்டோரி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எனக்கு ஆக்டரோட இவர் வந்து பெஸ்ட் டைரக்டர்னு தான் நான் சொல்லுவேன். தேங்க்யூ சார். எனக்கு ஏன்னா நான் வந்து இந்த ஸ்டோரி வந்து கேட்கும்போது வேறு ஆட் பண்ணி தான் எனக்கு காட்டியிருக்கு எல்லாமே அந்த டயலாக் டெலிவரிஸ் அப் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே. ஸோ நான் படம் பார்க்குற மாதிரி தான் இருந்துருச்சு, படம் பார்க்குற மாதிரி ஏன்னா சீன் பை சீன் தான் எனக்கு மைண்டில் ஓடிட்டே இருந்துருச்சு. கம்ப்ளீட்டாக சொல்லி முடிச்சுக்கிட்டு நான் எதுவுமே சொல்லலை, எப்போ ஷூட்டு பண்ண அதான் கேட்டேன், இது என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் இது எப்படி வரும் வருமா வராதா அதை பற்றி எதுவுமே இல்லை, எப்போ ஷூட் ஸ்டார்ட் பண்ணலாம் அது மட்டும்தான் நான் கேட்ட ஃபஸ்ட்டு வார்த்தை இதுதான். எந்த பாயிண்ட்ல வந்து நீங்கள் கன்வின்ஸ் ஆனீங்க ஃபுல்லாக இந்த படம் பண்ணிடலாம், எப்போ ஷூட்டிங் போகலான்னு கேட்கணும்னு ஒரு இடத்துல முடிவு பண்ணியிருப்பீங்களே? ஆக்சுவலி இது என்னோடய 3rd மூவி. ஓகே. ஸோ அது இல்லாமல் நிறையா வந்து நாங்கள் கதை கேட்டுட்டு தான் இருக்குது, எப்போவுமே வந்து டெய்லி வந்து 10 பேர் ஃபோன் பண்ணும், சார் கதை சொல்கிறதுக்கு வரட்டுமா வரட்டுமாங்கிட்டு, இடையில வந்து சரி வாங்க சொல்லிட்டு நானும் கூப்பிடுவேன். ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ்லேயே நமக்கு தெரிஞ்சிடும் என்னன்னு, எல்லாம் வந்து கதை ஒன்றா தான் இருக்கும், பேரெல்லாம் மாற்றி மாற்றி இருக்கும், இடம் மாற்றி மாற்றி இருக்கும். இது கேட்டுகிட்டே இருக்கும்போது ஒரு ஆள் வந்தா 5th டைம் ஒரு 10-15 மினிட்ஸு கதை சொல்லியிருப்பேன், நான் சொன்ன ஒரே நிமிஷம் இது மீதி கதை நான் சொல்லிட்டேன், இது இதுதான் நடக்க போகுது அப்படின்னா கிட்டத்தட்ட இதுதான் நான் சொன்ன கிட்டத்தட்ட கிடையாது இதுதான் வந்து முழுசாகவே இதுதான். இந்த மாதிரி எல்லாருமே இருக்கு, நீ வந்து இந்த மாதிரி கதையெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்கள்,
நல்லாவே இதுக்கு மேலே ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கதை சொல்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கிடைக்கும் சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து விட்டுருவேன். அதனால் நான் அதான் சொன்னேன், ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் தான் நமக்கு தெரிஞ்சிடும் இது எங்கே நம்மளை இழுத்து கொண்டு போகிறதுங்கிறது நமக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். ஸோ அதனால் வந்து தான் நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்டோரியோட ஒரு த்ரெட்டு இல்லைன்னா அந்த ஒரு அதோட பேக்ரவுண்டு இருக்குல்ல நமக்கு எப்போவுமே கேட்கும்போது ஒரு புதுசாக இருக்கிற மாதிரி நம்ம ஆமாம் இந்த கதையை வந்து செஞ்சு படமாக செஞ்சு ஆடியன்ஸை காட்டணும். ஏன்னா நம்ம எப்போவுமே நான் நினைக்கிறது வந்து ஒரு மெசேஜ் கொடுக்கணும் எப்போவுமே பார்க்குற ஆளுங்க ஆடியன்ஸுக்கு. படம் பண்ணுறது நிறையா வந்து மசாலா போட்டு அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு படம் பண்ணுறது அது எனக்கு பெருசாக எதுவுமே தோணலை. அந்த மாதிரி நிறையா படங்கள் வர்றான், வித்தியாசமான ஒரு படம் வரும். நான் ஆக்சுவலாக ஒரு கேள்வி சார்ட்ட கேட்கணும் ரொம்ப நாள் நினச்ச கேள்வி இப்போ கேட்டுற சொல்லிட்டேன். என்ன உனக்கும் சேர்த்து தான் ஆக்சுவலாக ஒரு கதை சொன்னோம் சார் வந்து என்ன வந்து 2 நாள் தான் ஷூட் வந்தார். 2 டேஸ் வந்து 10 ஹவர்ஸ் இருந்தார், 3rd டே வந்து 4 ஹவர்ஸ் இருந்தார், 4th டே வந்து வரல. அப்போ 5th டே வந்து மேனேஜர் கூப்பிட்டு கேட்டதுக்கு இல்லை இல்லை அவர் ரொம்ப நல்லா படம் எடுக்கிறாரு அவர் மேலே எனக்கு சந்தேகம் வரல நான் ரிலாக்ஸாக வீட்டில் இருக்கேன்னுட்டு ஜிம்மு 4 ஹவர்ஸ் பண்ணிட்டு வீட்டில் போய் தூங்க ஆரம்பிச்சார். ஸோ கடைசி நாள் ஷூட்டிங் வரைக்கும் எப்படி வருவார்னா பேக்கப்புக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வருவார், பணம் வேணும்ல அதை எடுத்துகிட்டு வருவார் செட்டில் பண்ணுவார் போயிடுவார். ஸோ எனக்கு அவ்வளோ பெரிய சுதந்திரம் கொடுத்தாரு. எடிட் கூப்பிட்டா வரமாட்டேன்ட்டார் சார், கொஞ்சம் படம் எடுத்து வரேன் இல்லை நான் பார்க்க மாட்டேன் நான் ஃபுல் பிக்சர் தான் பார்ப்பேன்னாரு. ஸோ ஃபுல் பிக்சர் பார்த்தோன்னே ஹீரோ இவருன்னு ஒரு 6 பேர் படம் பார்த்தாங்க, எந்திரிச்சின்னு கை தட்டினாங்க, ஹக் பண்ணாங்க. நான் சார்கூட ரொம்ப தொட்டெல்லாம் பேசினதில்லை அந்த ஒரு அந்த அரவணைப்புலேயும் அந்த டைட்டிலையும் எனக்கு ஒரு ஒரு சரி ஓகே நம்ம எதோ செஞ்சுட்டோம் போல இருக்குன்றது இஸ் கிரைங் அவர் அழுதாரு சம் சம் எல்லாம் பண்ணாங்க. ஆனால் என்ன சொல்லணும்னு தோணுச்சுன்னா அவர் சொல்லலை. ஆக்சுவலாக எதோ சொல்ல வந்துட்டு சொல்லாமல் போயிட்டேன். என்ன சொல்லாமல் போனார் அதை சொல்ல சொல்லுங்க. என்ன சொல்லணுங்கிறது இல்லை, ஒரு நம்ம என்ன வந்து இவர் வந்து எனக்கு ஸ்கிரிப்டாக சொன்னியோ அது அப்படியே எனக்கு அதுக்கு மேலே வந்த மாதிரி தான் தோணுச்சு. ஸோ அது வந்து நான் இவர்கிட்ட சொன்னாலும் நான் ஸ்ரீராம் கிட்ட சொல்லியிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து இப்போ அந்த டைமில் வந்து எனக்கு தெரியும் இவரும் கொஞ்சம் இமோஷனல் தான் இவன் வேற இமோஷனல். நம்ம வந்து 2 இமோஷனல் இருக்கிறது போய் 3வது இமோஷனல் இல்லைன்னா படம் ஓட்டினேன் அப்பா இது என்ன தேட்டரா வேற இடம் வேறாச்சும் வெளியே பார்க்கலாம் இல்லைன்னா இவங்க 2 பேரையும் வச்சு ஏன் தோளில் வச்சுக்கிட்டு நான் தட்ட வேண்டிய அவசியம். அதனால நான் வந்து ஒரு ஹக்கிலே வந்து நான் அப்படியே வெளியே வந்தேன். அதுக்கப்புறம் கார்ல போய் சார நான் தேத்துனேன் அந்த கதைலாம் இருக்கு. இல்லை எப்பவுமே வந்து நம்ம எல்லாருமே வந்து சொல்றது தான் ஒரு பேக்கப் டைம்ல வந்து ப்ரொடியூசர் சிரிச்சு ஹக் பண்ணி பார்க்குறதே வந்து ரொம்ப வந்து ரேராக இருக்கும். என்ன படம் முடிஞ்சோடனே ப்ரொடியூசரும் டைரக்டரும் வேறு இடத்துல இருப்பாங்க, ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டாங்க. ஆமாம் அது ஒன்று. இப்போ ஹீரோ ஒரு பக்கம் கொச்சிட்டு போயிடுவான், ஹீரோயின் எப்படியும் கொச்சிட்டு போயிடுவான், டைரக்டர் சும்மா இருக்க மாட்டாங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு அவங்க ஓன் சிஸ்டர் மாதிரி. ஸோ நாங்கள் ஒரு 20 வருஷம் பழக்கம், நான் இவங்க வீட்டுக்கு போகும்போது இன்னொரோட ஓடிட்டு இருந்த பிள்ளை அது. ஸோ இப்போ இதுக்கு அவங்க வீடு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ லைக் அது ஒரு ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்த ஒரு ஒரு ஏரியா. ப்ரொடியூசர் பொறுத்த வரைக்கும் அவர் இன்றைக்கி வரைக்கும் எங்களுக்குள்ள ஏதாவது சினிமா பற்றின காரசாரமான விவாதம் இருந்தாலும் அது ஒரு ஒரு 1 மணி நேரம் தாங்க அதிகபட்சம். அப்புறம் ரொம்ப கேஷுவலாக பேசுகிற ப்ரொடியூசராக இது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி இது ஒரு நல்ல ஃபேமிலியாக அமைஞ்சது ரொம்ப சொல்லணும். கண்டிப்பாக இந்த படத்தில் அதர் காஸ்ட் அண்ட் க்ரூ யார் யார் பண்ணியிருக்கா டெக்னிக்கல் சைடு அதெல்லாம் பற்றி? டெக்னிக்கல் சைடு தான் பேசணும், நீ கேட்க மாட்டேங்கன்னா எங்கேயே நிற்பாங்க. பிகினிங் வந்து மியூசிக் டைரக்டர் இங்கேயே இருந்துட்டார். ஸோ அடுத்து கேமராமேன், கேமராமேன் வந்து இனியன் ஜே ஹாரிஸ்ன்னு சொல்லிட்டு பியூட்டிஃபுல் கேமராமேன் சின்ன பையன். இப்போ இந்த பையனுக்கும் நான் 6 வருஷத்துக்கு முன்னாடி கதை சொல்லிட்டேன். ஸோ 6 இயர்ஸ் முன்னாடி கதை சொல்லும்போது அவர் இந்த 6 இயர்ஸும் என்னை ஃபாலோ பண்ணிட்டே இருக்காரு ஆஃபீஸில். ஒவ்வொரு தடவையும் ஒரு ஃபோட்டோ அனுப்புவார், ஆனால் இந்த இடம் பாருங்கண்ணே நீங்கள் சொன்ன கதைக்கு நல்லாயிருக்கும்னு. அவர் ஃபுல் லொக்கேஷனையும் இந்த 6 இயர்ஸ் பார்த்து வச்சுருந்தார் ஆல்ரெடி. அவர் எப்போவெல்லாம் எங்கேயோ போகிறாரோ போகிற இடத்துல ஒன்று பார்த்துருவா. எங்களுக்கு ஒரே ஒரு லொக்கேஷன் மட்டும் கிடைக்கல, ஏன்னா நாங்கள் ஒரு லைட்டிங் பேட்டர்ன் பேசி வச்சுருந்தோம் சினிமாவில் இதை பண்ணலப்பா. எப்படின்னா இப்போ கதை சொல்லும் போதே ஒரு விஷன் ஒன்று இருக்குது, இப்போ நீங்கள் ஒரு ஆங்கிள் பண்ணியிருக்க மாதிரி. இப்போ என் ஆங்கிள் எப்படின்னா ஹோல் கதையும் மற்ற வீட்டை எட்டி பார்க்குற மாதிரி ஒரு கதை. இப்போ எட்டி பார்க்குற மாதிரி ஒரு கேமரா ஆங்கிள் எப்படி வைக்க முடியும் அப்படின்னா அதுக்கு செட்டு போட்டோம். ஸோ இது எல்லாமே வேறால் டிசைடட் முன்னாடி. ப்ரொடியூசர் கேட்டால் அவர் ஒன்றுமே சொல்லு, நீங்கள் சொன்ன கதை தான் உன் குழந்தை என்ன. ஆமாம் அது வழக்கமாக ஒரு விஷயம், பட்ஜெட் மீறக்கூடாது அதில் கிளீன். நமக்கு அந்த நம்பிக்கை நம்ப வச்சுக்கணும். ஸோ அந்த பையன் ஒரு லைட்டிங் பேட்டர்ன் ஒன்று பண்ணோம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சினிமாவில் லைட்டிங் ஒரு கதை சொல்லும்,
சம்டைம்ஸ் சினிமா நல்லா புரிஞ்சுக்கிறவங்க லைட்டிங்லேயே கதையே சொல்லிடுவாங்க, கிளைமேக்ஸ் வரையும் தெரிஞ்சிடும் தெரிஞ்சிடும். அப்படி ஒரு லைட்டிங் பேட்டர்னில் அவர் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் எடிட்டர் ரிசால் ஜெயினின்னு சொல்லிட்டு புலிமுருகன்லாம் ஒர்க் பண்ண எடிட்டர், ஒரு ஃபண்டாஸ்டிக் எடிட்டர். எடிட்டர் அப்படி ஸ்டார் டைரக்டர் சிவசங்கர் சார், பெரிய ஆர்ட் டைரக்டர், ஒரு குழந்தை மாதிரி வந்து நமக்காக ஃபுல்லாகவே இருந்து ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டுருந்தார். திலீப் எனக்கு தம்பி, திலீப்பால் வர முடியலன்னு தினேஷ் அண்ட் சாப்பில் சுப்ராயன் சாரோட சன், ஒரு ஒரு பியூட்டிஃபுல் போர்ஷன், ஆக்ஷன் போர்ஷன்லாம் அவங்க தான் எடுத்து கொடுத்தாங்க. இதில் நிறைய பேர் ஒர்க் பண்ணாங்க, பட் இவங்களெல்லாம் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஒரு சவுண்ட் இன்ஜினியர் அன்புன்னுட்டு அவன் தூங்கவே மாட்டான், 1:30 மணிக்கு போப்பான். ஆனால் அந்த டைலாக் ஒன்று நம்ம எடுத்தோம்லண்ணே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது நீக்கி பதிலாக நான் போட்டால் எப்படி இருக்குமா, டே தூங்கி தொடடா, 2:30 மணிக்கு நான் போட்டா இல்லை நீ போட்ட, நான் நீ அப்படின்னு சொல்லி எடிட் பண்ணியிருக்கப்பா சொல்லி பேசுவோம். அதுக்கப்புறம் இன்னொரு சவுண்ட் இன்ஜினியர் ஃபைனலாக, அவர் தான் ஃபைனல் மிக்சர். அவருக்கு ஒரு அவர் கொடுத்துட்டோம், அந்த அவர்லாம் மீறிடுச்சு. அதுக்கு ஒரு சில பட்ஜெட்லாம் சில இதெல்லாம் இருந்தது. அவர்கிட்ட நான் கூப்பிட்டு சொன்னேன், ஆனால் இந்த படத்துக்கு என் சைடில் நான் என்னெல்லாம் சப்போர்ட் பண்ணமோன்னு இப்போ வரைக்கும் ஸ்டில், அதாவது பட்ஜெட்லாம் மீறி போயிடுச்சு, நம்மளால் கொடுக்க முடியாது. டப்பிங்கும் அப்படி தான், நம்ம இப்போல்லாம் போய் நான் சும்மா தான் பண்ணிட்டு வரேன், ஏன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நம்ம ப்ரொடியூசர் போய் காசு காணிக்க முடியாது. அப்படி டிசைனர் ஜோசப், அதை பற்றிலாம் யாரும் பேச மாட்டாங்க. அந்த பையன் ஒரு நாள் ஏர்லி மார்னிங் எனக்கு அடிக்கிற 5 மணிக்கு, என்னடா 5 மணிக்கு அடிக்கலாம், நைட்லாம் தூங்கலன்னு டிசைன் பண்ணியிருந்தேன், ஒரு டிசைன் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கள், எடுத்து பார்க்க ஓவியமாக இருந்தது. ஸோ அதுதான் அவன் கொடுத்த டைட்டில். அந்த கன்னி மாடம்னு அவன் ஃபாண்டு கொடுக்குற வரைக்கும் அது என்ன கன்னி மாடம் கிடையாதுலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏன்னா எப்பவுமே கலாய்கிறது வச்சு கலாய்கிறது என்ன கலாய்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அவன் ஆனால் ஃபாண்டு கொடுத்தோடனே எல்லாரும் ஆஃப், ஏய் நல்லா இருக்கேங்க அப்படின்னா, ஒரு ஃபாண்டு ஒரு டைட்டிலே மாற்றி வச்சிருக்கு, அதோட ஃபீலே மாற்றி விட்டுருச்சு. ஸோ அவருக்கு ஒரு இந்த நேரத்தில் ஒரு நன்றி. இந்த மாதிரி இதில் ஒர்க் பண்ண எல்லாருமே, ப்ரொடக்ஷன் சைடில் பாலான்னு சொல்லி என்னுடைய தம்பி, அவங்க ஒர்க் பண்ணதாக இருக்கட்டும், அவங்களோட உதவியாளர்களாக இருக்கட்டும், எல்லாமே பியூட்டிஃபுல்லாக ஒர்க் பண்ணாங்க. ஏன்னா யாருமே வந்து வேலை செய்யலை, அது அவன் இடம், அவன் செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு உட்பட்டு தான் இதை செஞ்சாங்க. கன்னி மாடம் இது உருவான கதை, அதை டைட்டில் பின்னாடி இருக்க அது வந்து அர்த்தங்கள். ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம் வந்து இதை ரிலீஸ் பண்ணுறாங்க, ஒரு நல்ல சினிமாவை நம்ம ரசிக்கிற ஒரு ஃபீமேல் வச்சு ரிலீஸ் பண்ணணும்னு நான் கேட்டேன். அருமை சகோதரி அவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஒரு பெரிய வைப் இருக்குது. ஆக்சுவலாக கன்னிமாடம்னா என்ன, இது நிறைய தமிழாசிரியர்கள்ட்ட எல்லாம் கூட கேட்டு தான் நம்ம டிசைட் பண்ணோம். பட் சாண்டில்யனுடைய நாவலுடைய டைட்டில் கடல் புறா, யாவனாராணி, கன்னிமாடம், இந்த மாதிரி நிறையா புத்தகங்கள். பட் ஆக்சுவலாக கன்னிமாடத்துக்கு ஒரு அருமையான ஃபீல் ஒன்று உள்ளே இருந்தது. என்னென்னா பண்டைய காலங்களில் வந்து பெண்களுக்கு ஒரு தனி மரியாதையும் அவங்களுக்கு ஒரு தனி இடமும், அதாவது இப்போ ஒரு பொண்ணு பூப்படையுதுன்னா அதுக்கு உடனே இப்போ வந்து தட்டி கட்டுறதுலாம் சொல்கிறேன், இப்போ அதெல்லாம் இல்லை இல்லை. அவங்க என்ன ஒன்று தூக்கி கொண்டு அந்த கன்னிமாடத்தில் உட்கார வச்சுருவாங்க. ஓ, இப்போ டெலிவரி டைமு, இப்போ விதவை குளத்தில் இருக்கும்பொழுது திடீர்னு ஆட்கள்லாம் வீட்டுக்குருவாங்க, ஆண்கள் அப்போ தூக்கி அவங்க அது பொண்ணு வர அப்படின்ட்டு பெண்களுக்கான ப்ரைவசி, பெண்களுக்கான ஒரு ப்ரைவசி பிளேஸ். அப்போ அதுக்குள்ளே பெண்கள் போயிட்டால் எப்படி இருப்பாங்க, முற்றிலும் அவர்களுக்கான இடம் அதுதான் கன்னிமாடம். ஸோ அப்போ அந்த டைமில் வார்லாம் வருமா, எவ்வளோ பேரை என்ன பண்ணாலும் அந்த பக்கமே போக மாட்டானு. அப்போ அவனுக்கு ஒரு ஜென்யூனிட்டி இருந்தது. ஓகே, ஆப்போசிட்ல இருந்து வந்தாலுமே எதிரியாகவே இருந்தாலுமே அங்கே தொடமாட்டான். ஸோ அவ்வளோ பாதுகாப்பான இடம், என்ன சொல்ல போனால் ஒரு தாயின் கருவறை போன்று புனிதமானது கன்னிமாடம் அப்படின்னு சொல்லி இதோட விளக்கம். இதை தான் ஐஸ்வர்யா மேம் ரிலீஸ் பண்ணாங்க. பட் இந்த கதைக்கும் இதுக்கும் 100% தொடர்பு இருக்கு. ஒரு கதாநாயகனும் ஒரு கதாநாயகியும் இருப்பாங்க, அந்த கதாநாயகனுக்கிட்ட இந்த கதாநாயகி ஒரு தாயின் கருவறை போல் இருந்தால், அவ்வளோ பாதுகாப்பு உணர்வோடு இருந்தாலுங்கிறது தான் டைட்டில். டைட்டில் எஸ் எல்லாம் பேசிட்டோம். படம் ரிலீஸ் பற்றி சொல்லவே இல்லை. ப்ரொடியூசர் சைட்லேருந்து ரொம்ப தெளிவாக இருந்தது ஒன்று என்னென்னா, இந்த படத்தை கொண்டே கரெக்டாக சேர்த்துடணும். இப்போ இங்கே யார் போய் கரெக்டாக சேர்ப்பாங்கன்னு சொல்லும்பொழுது நாங்கள் சில கம்பெனிகளை டிசைட் பண்ணோம், அந்த கம்பெனியிலேருந்து படம் பார்த்தாங்க. பட் அக்ரிமெண்ட்டாக எங்களுக்கு சரியாக வரல. அந்த சூழ்நிலையில் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சிங்கம் இருக்குது டிஸ்ட்ரிபியூஷனில், அந்த சிங்கம் வந்து படம் பார்த்தா எல்லாம் மாறிடும்னு எனக்கு தெரியும், ஆனால் அவர் படம் பார்க்க வைக்க முடியாது. அவர் பேர் ரெட் ஜெயின் செண்பகமூர்த்தி, அவர் படம் பார்க்க வைக்க முடியாதுன்றாங்க. பயங்கரமாக புஷ் பண்ணி போராடி அவர் தூக்காந்து படத்தில் உட்கார வச்சு படம் பார்க்க வைக்கணும். எல்லாம் போய் தியேட்டரில் உட்காந்துருக்கோம், தியேட்டருக்காரன் பரபரன்னு இருக்கான், இப்போ ஏன் பரபரன்னு இருக்கான், செண்பகமூர்த்தி வர வந்துட்டு போறாரு இல்லைன்னா, ஐயோ அவர் இங்கே உட்கார மாட்டாருன்னு சேரன் நகர்த்திட்டு இருக்கான், ஏன்டா இங்கே உட்கார மாட்டார், அது எனக்கு தெரியாதுன்னு நகர்த்தி அங்கே போட்டான். டீ சொல்லுங்க எல்லாருக்கும், ஐயோ அண்ணே மோர் தான் குடிப்பாருன்னு பரபரன்றதான், ஏன் நமக்கு அந்த பரபரப்பு இல்லை. சரி ஓகே, அப்புறம் சார் படம் நல்லா இல்லைன்னா பட்டுனு நெஞ்சு போயிடுவார்ண்ணா, முடிஞ்சு போச்சு காலியில் ஆகி இன்னும் எனக்கு கையெல்லாம் வதர ஆரம்பிச்சிருச்சு. நான் அண்ணனை அண்ணன் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறேன், அண்ணே எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறேன், அவ்வளோ பண்ணி ஸ்டாப்பில் படம் இன்டர்வல். இப்போ நான் வாசல்லையே உட்காந்துருக்கேன், அண்ணன் எப்போ வருவாருன்னு, அவர் வரல, டீ மோரை கொடுங்கடா அண்ணன் வரல, பிச்சிருச்சு உள்ளவருக்கு போடணும்னு மோரை கொண்டு கொடுத்துட்டாங்க. அப்போ நான் எட்டி இப்படி பார்த்தேன் அப்படின்றார், பிளே அப்படின்னா அப்போ
படம் மொத்த ரெட் ஜெயண்ட் ஆஃபீஸில் எல்லாம் படம் பார்க்குறாங்க, படம் ப்ளே ஆகுது, கிளைமேக்ஸு எல்லாம் வெளியே அண்ணருக்கு பேசலை இல்லை மட்டும் போகிறாங்க. இப்போ அதே மேனேஜர் ஓடிடுறா, அண்ணே சார் இறங்கி தப தப தப்பன்னு கார்ல ஏறி போயிடுவாருன்ட்டா. ஐயோ கார்ல ஏறி போயிடுவா, வாங்கடா காருக்கு போவோம். போய் கார்கிட்ட போய் நின்ட்டோம் எல்லாரும், நேராக கார்கிட்ட வந்து நின்னார். நின்று திரும்பி என்னை வந்து கை கொடுத்தேன், படம் சூப்பராக இருக்குது, நான் படத்தை ரிலீஸ் பண்ணுறேன், கால் ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்னா. ஃபஸ்ட் டைம் இந்த படத்தில் நான் எதுக்குமே கண்ணு கலங்கலை, நான் முதல் முறையாக அப்படியே கண்ணுந்து டிஎஸ் வந்தது எனக்கு அந்த ஒரு ஏரியா தான். ஏன்னா பா கடவுள் புண்ணியத்தில் இந்த படம் தமிழ்நாடு முழுவதும் சரியாக போய் சேரணும், நல்ல ஒன்று படைப்பு. இந்த மாதிரியான திரைப்படங்கள் மவுத் டாக்ல தான் ஓடும் ஓடும். அப்போ ஒரு நாள் கம்பல்சரி வேணும், ரெண்டாவது நாள் வந்து 50 ஃபுல்லாகும், தேர்ட் டேலேருந்து டேக் ஆஃப் ஆகும். ஆனால் நம்ம ஆளுங்க ரெண்டு நாளில் தூக்கி விட்டுருவாங்க, அவ்வளோ தூரம் சினிமா நிறைய வந்து புஷ் ஆகுது. இங்கே ஒரு ஒரு கேப்டன் கிட்ட இந்த படம் இருந்தால் தான் இது தமிழ்நாடு முழுவதும் சரியாக போய் சேரும்னு நான் ஆசைப்பட்டதும் சாமி கும்பிட்டதும் கரெக்டாக நடந்தது. ஸோ இன்னமும் சொல்ல போனால் ரொம்ப சந்தோஷம். செண்பகமூர்த்தி சார் அவருடைய ஓன் பேனரில் இது வரைக்கும் செண்பகமூர்த்தின்னு போட்டு ரிலீஸ் பண்ணதில்லை, எனக்கு கூட சொன்னார் செண்பகமூர்த்தி ரிலீஸ்ன்னு போடு பேப்பரில் அப்படின்னாரு. அதை ஒரு தனி அனௌன்ஸ்மெண்ட்டாகவே கொடுத்தோம், கொடுத்து செண்பகமூர்த்தி ரிலீஸ்னு போட்டு தான் போஸ்டே அடித்தோம், அதுதான் டைட்டிலிங் பண்ணோம். ஸோ இந்த நேரத்தில் சாருக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சீரியஸாக எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படம் உருவாக்கி அதை ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் உங்களோட அந்த கண்ணிலே தெரியுது அந்த சந்தோஷம், ப்ரைடு எல்லாமே. அண்ட் ஜி தமிழ் சார்வோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட், இது ஒரு பெரிய சக்ஸஸ் அடையணும்ட்டு. ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் கமிங் டு. தேங்க்யூ.